சில பேர் இருக்காங்க இந்த இடஒதுக்கீடால படித்து ஐபிஎஸ் எல்லாம் படித்து வேறு மாநிலத்திலெல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்து இன்றைக்கி அவங்களோட நின்று அந்த பக்கம் நின்று என்னத்துக்கு யார் என்னை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தினாங்கன்னு கூட தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறார்கள். நம்ம கனிமொழி அக்கா பேரையே குறிப்பிடாமல் ஏதோ ஒரு அரசியல்வாதியை மறைமுகமாக விமர்சிக்கிறாங்க இல்லையா, அந்த அரசியல்வாதி வேற யாரும் கிடையாது, நம்ம அண்ணாமலை தான். ஆனால் இதற்கான பதிலை அண்ணாமலை ரொம்பவே காட்டமாகவும் நெத்தியடி பதிலாகவும் கொடுத்துருக்காரு. அவரை படிக்க வச்சது யாரு, ஐபிஎஸ் ஆக்குனது யாரு, இத்தனை ஆண்டு கால திராவிட ஆட்சியால் அண்ணாமலைக்கும் சரி அண்ணாமலையின் குடும்பத்துக்கும் சரி விளைஞ்ச நன்மைகள் என்னென்ன தீமைகள் என்னென்ன அப்படின்னு ஒட்டுமொத்த மக்கள் மத்தியில் புட்டு புட்டு வச்ச சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கு. அந்த பதில்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னெல்லாம் பேசுறாங்க பாரு, நான் படித்த கல்லூரி திமுக தொடங்குவதற்கு முன்பாகவே உருவான கல்லூரி, 1940 உருவான கல்லூரி, 1952 பொறியியல் பட்டப்படிப்பு கொண்டு வந்த கல்லூரி, அதற்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் ஐபிஎஸ் படிச்சது நாங்க தான் காரணங்கிறோம், அதெல்லாம் பொய்யுங்க. ஆனா நான் அரசியல் வந்ததுக்கு நீங்க தான் காரணம், அதை பற்றி எனக்கு தெரியாது. பொறியியல் படித்ததை பற்றி எம்பிஏ படித்ததை பற்றிலாம் தெரியாதுங்க. நானும் உங்க வீட்டு பிள்ளையை போல் உங்க பிள்ளை எப்படி நீங்க ஊட்டி வளர்த்து உங்களுக்கு ஒரு தீபாவளிக்கு ஒரு டிரெஸ் குறைச்சு உங்க ஆட்டுடைய வயிற்றுல குட்டி இருக்கும் பொழுதே செனையாக இருக்கும் பொழுதே அந்த குட்டி போட்டு வருகின்ற வருமானத்துல என்ன செலவு செய்ய வேண்டும் என்று கணக்கு போட்டுதான் தந்தை தாய் வாழ்ந்தாங்க. நானும் உங்களை போல வருவோம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்க பையன் இங்க வந்து பேசுவான், பொண்ணு வந்து பேசுவாங்க. நான் பொறியியல் படித்தது எம்பிஏ படித்தது ஐபிஎஸ் ஆனதுக்கெல்லாம் நீங்க காரணமான்னு தெரியல, தமிழக அரசியல் வந்ததுக்கு நீங்க தான் காரணம். திமுக என்கின்ற நாச சக்தி தான் என்னை போன்ற மனிதர்கள் உங்களை போன்ற ஒரு நடுத்தர வாழ்க்கையை நிம்மதியாக மாசத்துக்கு சம்பளம் வாங்கி பட்ஜெட் போட்டு கேபிளுக்கு எவ்வளவு கொடுக்கணும், பாலுக்கு எவ்வளவு கொடுக்கணும், குழந்தைங்க படிப்புக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று எம்பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண நடுத்தர மனிதனை தமிழக அரசியல் களத்திலே கொண்டு வந்து உங்கள் முன்னால் நிறுத்தி இருப்பதற்கு திமுக தான் காரணம், வேற யாரும் காரணம் இல்லை. அதை நான் ஏத்துக்கிறேன், அதை ஏத்துக்கிறேன். விபூதி எங்க அடிக்கிறாங்க பாரு, எங்க அடிக்கிறாங்க. கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா நீங்க உயிரோடு இருக்கிறக்கே ஸ்டாலின் தான் காரணம்ன்றவன். கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா நீங்க உயிரோடு இருக்கிறக்கே ஸ்டாலின் தான் காரணம்ன்றவன். கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா நீங்க உயிரோடு இருக்கிறக்கே ஸ்டாலின் தான் காரணம்ன்றவன். மேலும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம அண்ணாமலை அவர்கள் இணையதளம் மூலமாக ட்விட்டர் ஸ்பேசஸில் இன்னைக்கு அமெரிக்காவில் இருந்து பிஜேபியின் தொண்டர்கள்கிட்ட உரையாற்ற இருக்கிறாரு. அது சரியாக 8 மணிக்கு தொடங்குறதா இருக்குது. தயவு செஞ்சு அந்த ட்விட்டர் ஸ்பேஸில் கலந்துக்கிட்டு அண்ணாமலையின் உரையாடல்களை கேட்டு மகிழுங்க. தேங்க்யூ.